ஜபம் செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வருகிற முதலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே, திருவிருத்த ஆராதனையிலே வந்து நாங்கள் பங்கு பெறும்படியாக தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலே வழிநடத்த வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். உம்மை புகழ்ந்து பாடும் பொழுதும், உம்மிடத்திலே ஜெபிக்கும் பொழுதும், உம்முடைய வேத வசனங்களை கேட்கும் பொழுதும் தேவனாகிய கர்த்தரைகளை ஆசீர்வதித்து நல்ல கிறிஸ்தவர்களாக, திடப்படுத்தப்பட்டவர்களாக, விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி வழி நடத்தும். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தந்து காத்து ரட்சியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கேளும் சுவாமி. ஆமென். ரட்சா பெருமானே பாரும் புண்ய பாதமணினோ, சுத்தமாக்கி சிறை தாரும் தேடி வந்து நிற்கிறோம். ஏசுநாதா உந்தன் சொந்தமாயினோ, ஏசுநாதா சொந்தமாயினோ. போல முதி சென்றும் பாதுகாத்தும் வருவே, ஜீவ தண்ணீரும் இலை பால செய்குவே. ஏசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பி, ஏசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பி. நேசமாய் நடக்குதீ, மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவீர். ஏசுநாதா ஒரு போதும் கைவிடி, ஏசுநாதா ஒரு போதும் கைவிடி. ஜீவ கால பரியந்தம் நெய்த்தும் காத்தும் வருவி, பின்பு மோட்சம் பெறான தந்து வாழ செய்குவீர். ஏசுநாதா ஒளி காலம் வாழ்வீர். ஏசுநாதா ஒளி காலம் வாழ்வீர். இன்றைக்கான திருச்சபையுடைய தலைப்பு Revelation of God in Worship.
வழிபாட்டிலே நாம் கடவுளை எப்படி கண்டு கொள்கிறோம், அல்லது வழிபாட்டினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன, ஒவ்வொரு வழிபாட்டிலும் நாம் பங்கு பெறும் பொழுது நம்முடைய மனநிலை, ஆன்மீகம், சிந்தைகள் எப்படி இருக்கின்றன, வழிபாடு என்றால் அடிப்படையிலே என்ன என்பதை பற்றி தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். வழிபாடு என்ற வார்த்தைக்கு நேரடியான பொருள் ஆங்கிலத்திலே வர்ஷிப் என்கிறோம். அந்த வர்ஷிப் என்பதிலே வர்த்ஷிப், தகுதி உள்ள, மேன்மை உள்ள, வழிபடத்தக்க, நம்மை விட உயர்வான நிலையில் இருக்கிற ஒருவருக்கு செய்கிற சேவை என்பதை தான் நாம் வர்ஷிப் என்று சொல்லுகிறோம். எனவே வழிபாடு என்பது வந்து யாருக்கோ எதற்கோ செய்துவிட முடியாது. பல சமயங்களிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் வந்து ஐடல் வர்ஷிப், அதை வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. விக்கிரக ஆராதனை என்பது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்கிற நிலையிலே நாம் எப்பொழுதும் யோசிப்பதற்கு காரணம் என்ன என்றால், ஒரு ஐடல் என்பது வழிபடத்தக்க ஒரு வழிபாடு என்பது எப்படி, ஹவ் கேன் யூ வர்ஷிப் சம்திங் விச் இஸ் நாட் வொர்த் எனிதிங், சிம்பிள் அஸ் தட். வழிபாடு செய்வதற்கு ஒருவருக்கு அல்லது நம்மை விட மேலான, நம்மை படைத்த, நமக்கு ஜீவன் கொடுத்த ஒருவரை வழிபடுகிறோம் என்பதிலே கண்டிப்பாக மனிதர்கள் சேவை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். நாம் வழிபாடு செய்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், ஹூ இஸ் காட், கடவுள் யார் என்பதை உணர்ந்திருக்கிறதுனாலே நாம் வழிபாடு செய்கிறோம். கடவுள் யார் என்பதால் நாம் வழிபாடு செய்கிறோம். கடவுள் யார்? கடவுள் சிருஷ்டிகர், கடவுள் சர்வ வல்லவர், கடவுள் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் வரலாற்றிலே நிகழ்த்தியவர். இது தவிர கடவுளுடைய குணங்கள் என்று சில குணங்களை நீங்களும் நானும் வேதத்திலே கற்றிருக்கிறோம், வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். கடவுளுடைய குணாதிசயங்கள் என்ன என்று நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? கடவுள் இரக்கம் உள்ளவர், மிகுந்த இரக்கமும் சாந்த குணம் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். அவர் பாவியை நேசிக்கிறவராக இருக்கிறார். மனிதன் அழிந்து போவதை விரும்பாமல் அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறவர். இப்படி நீங்க கடவுளுடைய குணாதிசயங்களை நீங்கள் அப்படியே வரிசையா யோசித்து பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட குணம் உள்ள ஒரு தன்மை உள்ளவருக்கு நாம் வழிபாடு செய்கிறோம். இன்னொரு காரியம், இது எல்லாருமே நாம் செய்வதற்கு, கடவுளுக்கு வழிபாடு செய்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், நாம் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்களுக்காக. உட்கார்ந்து ஒரு நிமிஷம் நாம் யோசித்து பார்த்தோம்னா, நம்ம பிறந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை கடவுளிடத்திலிருந்து நாம் என்னெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் யோசித்தால் கண்டிப்பாக வழிபாடு ஏன் செய்கிறோம் என்பதற்கு பதில் வரும். இன்னும் ஒரு முக்கியமான காரியம், கடவுளுடைய சித்தத்திற்காக, கடவுளுடைய சித்தம், வாட் இஸ் காட்ஸ் வில் என்று பார்க்கும் பொழுது, கடவுளுடைய சித்தம் நாம் கடவுளுக்கு வழிபாடு செய்ய வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும் என்பதுதான். எனவே கடவுளுடைய வழிபாடு என்று சொல்லும் பொழுது அது முக்கியமாக, அடிப்படையாக, ஆதாரமாக கடவுளுக்கு நாம் காட்டுகிற ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை. ஒரு பெரியவர், நம்மை விட உயர்வானவர் என்று சொல்லும் பொழுது, நாம் சாதாரண மனிதர்களிலே கூட நம்மை விட உயர்ந்தவர்கள், பெரியவர்கள் என்று சொல்லும் பொழுது எப்படி மரியாதை செய்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணத்துக்கு அப்பாற்பட்ட, கண்டிப்பாக பெரியவர் என்று நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கடவுளுக்கு நாம் மரியாதை செய்வதுதான் இந்த வழிபாடு. அந்த வழிபாட்டிலேயே உச்சக்கட்ட வழிபாடு அல்லது மிக உன்னதமான வழிபாடு என்று சொல்லப்படுவது திருவிருந்து செயல்முறை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே ஒரு காரியத்தை செய்து இதே போல நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி போனார். எனவே இயேசு கிறிஸ்துவருடைய பின்பற்றுகிறவர்கள், அவருடைய சீடர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாரும் ஆதி திருச்சபையிலே வீடுகளிலே கூடி வந்திருந்த போது அப்பப்பிட்டு கடவுளை தொழுது கொண்டார்கள். நீங்களும் நானும் ஆலயத்தில்
நம்மளுடைய ஆலயத்தை பொறுத்தவரையில் ஒரு மாதத்திற்கு குறைந்தது 3 முறை நாம் ஒன்றாக கூடி இயேசு கற்பித்த அந்த திருவிருந்து செயல்முறைகளை நாம் ஏறெடுப்பதன் மூலம் வழிபாடு செய்கிறோம். வழிபாடு என்பது பொதுவாக பலரும் இணைந்து செய்வது. அதில் கடவுளுடைய செயல்களிலே நாம் மனிதர்கள் ஈடுபடுகிறோம் என்கிற உணர்வோடு நாம் இதில் செயல்படுகிறோம். ஏற்கனவே சொன்னது போல ஒரு பாவ மன்னிப்பாக இருக்கட்டும், பாவ அறிக்கையாக இருக்கட்டும், கடவுளுக்கு போற்றுதல் சொல்லுகிற ஒரு பாடலாக இருக்கட்டும், அல்லது கடவுளிடத்தில் ஜெபிக்கிற ஒரு காரியமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக சொல்லியும் செய்தும் கற்றும் கொடுத்த காரியம். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே கடவுளுடைய செயல்பாடுகளிலே மனிதர்கள் பங்கு பெறுதல் என்பது ஒரு வழிபாடு. எல்லாவற்றிலும் மேலாக இயேசு கிறிஸ்துவருடைய ரட்சிப்பின் திருப்பணி. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்தில் ஒவ்வொரு முறை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதும் அவர் ஜப ஆலயங்களுக்கு போனார். ஜப ஆலயங்களிலே இருக்கிற சுருள்களிலே இருந்து வாசித்தார். அந்த வாசித்த சுருள்களிலே இருந்து வாசித்த வேத வசனங்களுக்கு வியாக்கியானம் விளக்கம் கொடுத்தார். அது தவிர அது எப்படி நிறைவேறுகிறது என்று சொல்லிக் கொண்டார். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலும் உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து ஒரு ஜபாலயத்தில் இருக்கிறார். மார்க்கு 3 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம், ஒரு ஜபாலயத்தில் இருக்கிறார். அங்கே சூப்பிட கையை உடைய ஒரு மனுஷர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவனை சுகப்படுத்துகிறார். அவனை சுகப்படுத்துவதற்கு முன்னதாக அந்த மக்களுக்கு ஒரு போதனையை கற்பிக்கிறார். என்ன கற்பிக்கிறார்? ஓய்வு நாளையிலே நன்மை செய்வதா தீமை செய்வதா, எது நல்லது என்று கேட்கிறார். ஏனென்றால் ஓய்வு நாளையிலே சுகப்படுத்துவது தப்பு என்று சொல்ல போகிற ஒரு கூட்டம் அங்கே உட்கார்ந்திருக்கிறது. இயேசுவாக இருந்தாலும் ஆலயமாக இருந்தாலும் வேத வசனத்தை பின்பற்றினாலும் அதில் குறை சொல்லுவதற்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்படி ஒரு கூட்டம் இங்கே உட்கார்ந்திருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை செய்வதற்கு முன்னதாக ஒரு கேள்வியை கேட்கிறார், நல்லது செய்யலாமா கெட்டது செய்யலாமா இன்னைக்கு சொல்லுங்க. அவங்க யாருமே பதில் பேசல. நியாயமா என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க, சாதியுக்கு புள்ளாண்டு வந்திருக்கிறாங்க, ஐயா நல்லது செய்ய, அப்படித்தானே சொல்லியிருக்கணும். யாராவது சொன்னாங்களா? சொல்ல. ஆனால் யாரும் ஒன்றும் சொல்லவில்லை என்பதற்காக இயேசு கிறிஸ்து சும்மா இருக்கவில்லை, அவர் நல்லது செய்தார். எனவே இயேசு கிறிஸ்துவருடைய அந்த காரியங்கள், அவர் செய்த காரியங்களிலே பங்கு பெறுதல் தான் மிக முக்கியமாக இந்த வழிபாட்டிலே அமைந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டு வழிபாடு என்பது ஒரு சேவை. இந்த சேவை என்கிற வார்த்தை பல பரிணாமங்கள் கொண்டது. உங்களுக்கு பழைய வசனம் கொண்ட ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் யோசுவா புத்தகத்திலிருந்து, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சேவிப்போம்னா என்னங்க? We will work for the name of the Lord. கடவுளுடைய நாமத்துக்காக நாங்கள் பணி செய்வோம். இந்துக்கள் இன்னைக்கு அந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. இந்த தேர் திருவிழாலாம் வந்துச்சுன்னா ஊர்ல ஒரு பெரியவர் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து அந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சு வைப்பார். ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சேவகப்படி. சேவகப்படி என்று சொல்லுவார். சேவகப்படி என்றால் இன்றைக்கு ஆலயத்தினுடைய காரியங்கள் துவங்குகிறது, அந்த சேவை நடக்க போகிற சேவைகளுக்கெல்லாம் படிநிலையாக முதல் காரியமாக இதை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி ஆரம்பித்து காரியங்களை செய்வார். எனவே புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே அழைக்கப்பட்ட எல்லாரும் ஒரு வழிபாட்டிலே பங்கு பெறும் பொழுது பல சமயங்களில் நம்ம இதை உணர்றதில்லை. நம்ம வந்து ஒரு ஆலயத்துக்குள்ளார வந்து ஒரு பெஞ்சில் உட்கார்றோம், ஒரு சேரில் உட்கார்றோம், ஒரு முழங்கால் போடுறோம், ஒரு ஜெபம் பண்ணுறோம்னு சொல்கிறது கடவுளுக்கு செய்கிற ஒரு சேவை. பல சமயங்களிலே நாம் வந்து அமர்ந்திருந்து ஏதோ வந்தோம் பார்த்தோம், வந்தோம் பாடினோம், வந்தோம் ஜெபித்தோம், வந்தோம் கேட்டோம், போனோம் என்கிற நிலையிலே நாம் சென்று விடுகிறோம். ஆனால் வழிபாடு என்பது புதிய ஏற்பாட்டு சிந்தனையிலே அது ஒரு சேவை. நீங்கள் ஒவ்வொரு முறை ஆலயத்துக்கு ஒரு பொழுதும் கடவுளுடைய சேவையை செய்கிறீர்கள்.
என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் என்று நான் உங்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அது ஒரு திருப்பணி, இட் இஸ் மினிஸ்ட்ரி. கடவுளுக்கு நீங்களும் நானும் செய்கிற வேலையாக மட்டும் அதை பார்க்காமல், கடவுளுடைய வேலையை செய்யும் பொழுது நாம் உலகத்திலே இருக்கிற மக்களுக்கு ஆற்றுகிற ஊழியமாகவும் அது அமைந்திருக்கிறது. பிலிப்பியர் 2:30 ஊழியம் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஊழியம் என்று சொல்லும் பொழுது இட் இஸ் த ஒர்க் ஆஃப் எ சர்வன்ட், ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமையாக, ஆண்டவருடைய அடிமையாக பிறருக்கு நாம் செய்கிற பணியை தான் ஊழியம் என்கிற ரீதியிலே பயன்படுத்தப்படுகிறார். எனவே தான் பழைய ஏற்பாட்டு பாரம்பரியத்தில் எப்பொழுதுமே இதை பலி செலுத்துதல் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்தினார். ஞாயிறு ஆராதனை, திருவிருந்து, வழிபாடு அனைத்துமே ஒரு பலி செலுத்தும் செயலாக கருதப்படுகிறது. எனவே தான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் 2 பயன்படுத்துவாங்க. ஒன்று பூசம்மாங்க, அது ரொம்ப பழைய தமிழ், ரொம்ப பழைய கிராமப்புற ஆலயங்களில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அல்லது வெள்ளிக்கிழமை மாலையில் அல்லது புதன்கிழமை மாலையிலே ஆலயத்திலே நடைபெறுகிற அந்த ஆராதனைக்கு ஆங்கிலத்திலே மிசல் என்று பெயர். தமிழிலே திருப்பலி என்கிற நல்ல வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி வருகிறார். பாரம்பரியமாக திருச்சபை வழிபாட்டிலே ஆராதனை நடத்துகிற தலைவர் எப்பொழுதுமே ஒருவர் உண்டு. யாராவது ஒருவர் மக்களுக்கு, இறை மக்களுக்கு ஆராதனை நடத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற சூழ்நிலை எப்பொழுதும் இருந்த ஒரு பாரம்பரியம் உண்டு. அப்படி திருச்சபை வழிபாட்டிலே ஆராதனை நடத்துகிறவர் பொது நிலையினராகவும் இருக்கலாம், அல்லது அருட்பொழிவு பெறுகிறவராகவும் இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு பாகுபாடு காலம் காலமாக இருந்து வந்தது. வழிபாட்டுக்கு அழைப்பு, வேத வாசிப்பு, அறிவிப்புகள் வரை செய்யப்படுகிற வழிபாட்டு முறை பொது நிலையினராகவும், ஆயர்கள் அருளுரையும் ஜபங்களையும் சாக்கிரபந்துகளையும் கொடுக்கிறவர்கள் ஆயர்களாகவும் இருக்கிற பாரம்பரியம் திருச்சபையில் இருந்தது. ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஒரு வழிபாட்டு முறையை எப்படி அமைக்கிறார்கள் என்பதற்கு யூத பாரம்பரியத்திலிருந்து சொல்லுகிறேன். யூத பாரம்பரியத்தில் வழிபாடு என்பது ஒரு நாளைக்கு 3 இருக்கும். காலையில் இருக்கிற வழிபாட்டுக்கு பெயர் சுக்காரித், அதற்கு சுக்காரித் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வெளிச்சம். காலையிலே பொழுது புலர்கிற நேரத்தில் காலை வழிபாடு செய்வார்கள். மின்ஹா என்று மத்தியானம், மத்தியானம் வரையிலே குறிப்பாக 12 ஒரு ஜப தொழுகை நடத்துவார்கள். 3வதாக அவர்கள் ஆர்மிட் என்று சொல்லுகிற சந்தி வேளை, அதாவது மாலை மயங்குகிற, இருள் சூழ்கிற வேளையில் ஒரு வழிபாடு செய்வார். ஆனால் யூத வழிபாட்டிலே மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன என்றால், ஒரு வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் குறைந்தது எத்தனை பேர் இருக்கணும்? 10 10 சேர்ந்தால்தான் அவர்கள் அந்த வழிபாட்டை நடத்த முடியும். ஏனென்றால் கடவுளுக்கு வழிபாடு என்பது தனி மனிதனாக செய்வது, அது ஜபம், அது தனி கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற தனியான உறவு நிலை. ஆனால் வழிபாடு என்று சொல்லும்போது, வொர்ஷிப் என்று சொல்லும் பொழுது, வொர்ஷிப் என்பது எப்பொழுதுமே இட் இஸ் கார்பரேட், பலர் சேர்ந்து கூடி செய்வதுதான் வொர்ஷிப். எனவே யூத மதத்தினுடைய அடிப்படையில் குறைந்தபட்சம் 10 இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விதி. எனக்கு இது ரொம்ப காலமாக தெரியும். நான் ஓல்ட் டெஸ்டமென்ட் படிக்க ஆரம்பித்த காலத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, யூத வழிபாடு ஆரம்பிக்க வேண்டும் என்றால் 10 இருக்கணும். நீங்கள் பார்ப்பீங்க, நான் அடிக்கடி அந்த ஸ்க்ரீனை திறந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன். வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையில் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பேன். நீ யோசித்து இருக்கலாம், ஐயர் என்னடா பார்க்குறாரு, 10 வந்துட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டு. ஏனென்றால் யூத பாரம்பரியத்தில், நான் யூதன் அல்ல, நாம் யூத நியாயப்பிரமாணத்தினால் கட்டுப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் அடிப்படையில் ஒரு கூட்டு வழிபாடு, ஒர்ஷிப் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு 10 இருக்க வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய விதி. இந்த திருமறையிலே உள்ள வழிபாட்டு படிநிலைகளை வேகமாக நான் சொல்லுகிறேன். வழிபாடு என்பதனுடைய முதல் குறிப்பு எங்கே வருகிறது என்றால், ஆதியாகம புஸ்தகத்தில் 4 அதிகாரம் 2 வசனத்தில் இருந்து
துவங்குகிற பகுதியிலே காயிலும் ஆபேலும் காணிக்கை கொண்டு வருகிறார்கள். அந்த கதையெல்லாம் நான் விபரித்து சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் கடவுளுக்கு காணிக்கை கொண்டு வருகிற ஒரு முறை வழிபாட்டுக்கு அடையாளமாக அமைந்திருந்தது என்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலே அங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக நோவா 8 நோவாவுடைய சம்பவத்திலே ஆதியாகமம் 8 20 இருந்திருக்கிற பகுதியிலே ஜலப்பிரளயமெல்லாம் முடிந்து காப்பாற்றப்பட்ட பிறகு நோவா நல்ல மிருகங்களிலும் பறவைகளிலும் ஒரு ஜோடு எடுத்து அவர் பலி செலுத்தி கர்த்தரை துதித்து கொண்டார். கடவுள் அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் என்கிற நிகழ்ச்சியை நாம் ஆதியாகமம் 8 பார்க்கிறோம். அதே போல ஆபிரகாம் கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொண்டதற்கு ஆதாரமாக ஒரு வழிபாடு செய்து பலி செலுத்தினான், உடன்படிக்கை செலுத்தினான் என்று ஆதியாகமம் 12 ஆதியாகமம் 13 பார்க்கிறோம். கடவுளுக்கு வழிபாடு செய்வதனுடைய ஒரு அம்சமாக தசம பாகத்தை செலுத்துதல் என்கிற ஒரு பாரம்பரியமும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி மெல்கிசேதேக்கு மூலமாக ஆபிரகாமுக்கு தசம பாகம் அளிக்கப்பட்டது நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு நீங்களும் நானும் பின்பற்றுகிற வழிபாட்டு முறைக்கு ஆதாரம் அடிப்படை என்று சொன்னால் அது ஏசாயா 6 உள்ள முதல் 8 காணப்படுகிற ஒரு பகுதி. அதை தான் நாம் பழைய ஏற்பாட்டு பகுதியாக வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியை நீங்கள் கவனமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே கடவுளுடைய பிரசன்னம் தேவாலயத்திலே இருக்கிறது. ஏசாயா அதற்குள்ளே வருகிறார். வந்தவுடனே அவர் கடவுளுடைய மகிமையை பார்க்கிறார். பார்த்த பிறகு அவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கை எடுக்கிறார். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே அவர் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறார். அவர் கடவுளுடைய வார்த்தையை கேட்டவுடனே கடவுள் அவரை உலகத்துக்குள்ளே திருப்படியாற்ற அனுப்புகிறார். இது எல்லாமே அந்த பகுதியில் இருக்கிறது. அதுதான் அம்சங்கள் என்று நான் போட்டிருக்கிறேன். எனவே கடவுளுடைய பரிசுத்தத்தை மகிமைப்படுத்துதல், கடவுளுடைய பரிசுத்தத்தை பார்த்து உணர்ந்து தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கொள்ளுதல், பாவத்தை அறிக்கை செய்தல், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுதல், கடவுளுடைய வார்த்தையை கேட்டல், கடவுளால் உலகத்துக்குள்ளே அனுப்பப்படும். இந்த 6 அம்சங்களும் அந்த ஏசாயா 6 இருக்கிறதை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுகிறவர்களுடைய பங்கு என்ன என்பதை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இங்கே எழுதியிருக்கிற வசனங்கள் மட்டுமல்ல, இன்னும் ஒரு 25-30 வசனங்களை நாம் கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆராதனை அல்லது கடவுளுடைய பிரசன்னத்திலே வருகிறோம், கடவுளுக்காக ஒரு காரியத்தை செய்கிறோம், கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறோம் என்று சொன்னால் வழிபாட்டிலே பங்கு பெறுகிறவர்களுடைய தலையாய கடமை என்ன சொல்லுங்க? முழுவதுமாக பங்கு பெறுகிறதற்கு உள்ளதெல்லாம் சொன்னேன். ஆனால் மாறுத்தரமாக பதிலாக ஆசாரியர்கள், லேவியர்கள், வேதபாரகர்கள் செய்கிற கடமைகளை அவர்கள் செய்கிறார்கள். பொதுமக்களுடைய கடமை என்ன, பொது ஜனங்களுடைய கடமை என்ன என்றால் மிக முக்கியமாக ஒரு கடமை. ஆமே, நான் இன்றைக்கு உங்களிடத்தில் நேரடியாக கேட்கிற கேள்வி இதுதான். எத்தனை முறை நீங்கள் ஒரு ஆராதனையில ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? எப்பெல்லாம் சொல்லணும்னு நான் சொல்றேன் பாரு. இப்பெல்லாம் நான் சொல்றது நியாயமா இல்லையான்னு மட்டும் நீங்க மனசுக்குள்ளார யோசித்து பாரு. பல சமயத்தில் நாம் காஸ்பல் ரீடிங் வாசிக்கிறோம், 3 பைபிள் ரீடிங் வாசிக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு ஆராதனையிலே பாடல்களை பாடுவதும் ஜெபங்களை செய்வதும் நாம் கடவுளை நோக்கி செய்வது, கடவுள் நம்மை நோக்கி செய்வது அல்லது கடவுளுடைய வார்த்தைகளை நாம் கேட்போம் என்று சொல்லுவது 2 தருணம் தான். 1, வேத பாடம் வாசிக்கப்படும் பொழுது கடவுள் பேசுகிறார், நாம் கேட்கிறோம். அருளுரை நேரத்தில் கடவுள் சார்பாக அவருடைய ஊழியக்காரர் ஒருவர் பேசுகிறார், நாம் கேட்கிறோம்.
மற்றது எல்லாமே நாம் கடவுளுக்கு ஏறெடுக்கிற காரியங்கள் தான். இந்த கடவுள் பேசுகிறார் என்று சொல்லப்படுகிற இந்த நேரத்தில் கடவுள் பேசுறது நம்ம காதில் விழுந்துருச்சுன்னு சொல்லணுமா வேண்டாம்? அதற்கு ஆதாரமாகத்தான் வேத புத்தகத்தில் ஆமேன் என்று சொல்லுகிற பழக்கத்தை அன்றைக்கு ஏற்படுத்தினார். எனவே நற்செய்தி பாடம் வாசிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக அப்படின்னு வாசிக்கிறவங்க சொன்னான், நாம் என்ன சொல்லணும்? எல்லாரும் எவ்வளவு சத்தமா 50 பேர் இருந்தோம்னா 50 பேருடைய ஆமென் கேட்கணும். 100 பேர் இருந்தா 100 பேருடைய ஆமென் கேட்கணும். அப்பதான் நீங்க கடவுளுடைய சத்தத்தை கேட்டீங்கன்றத நீங்க அக்னாலஜி பண்ணீங்கன்றத வழி நடத்துற நான் தெரிஞ்சுக்குவேன். நான் முக்கியம் இல்லை சார், எனக்கு தெரியாட்டி பரவாயில்ல, பரத்தில் இருக்கிற ஆண்டவர் தெரிந்து கொள்வார். நீங்கள் ஆமென் சொல்லும் பொழுதுதான். சரி, இது ஒரு தருணம். இன்னொரு தருணம் பாவ மன்னிப்பு. ஒரு வழிபாட்டிலே ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் வந்து பாவ மன்னிப்பு. ஒரு வாரம் பூரா நம்ம இந்த உலகத்தில் செஞ்ச பாவங்களை கண்டிப்பாக நான் யாருமே பாவம் செய்யலைங்க, நான் அப்படியே பரிசுத்தமாக வந்தேன்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. நாம் கண்டிப்பாக வந்து முழு மனதோடு, அதுவும் நம்ம ஆலயத்தில் ரொம்ப அழகாக பாடலை பாடி ஜபத்தை சொல்லி மௌனமாக இருந்து வேத வசனங்களை கேட்டு நாம் பாவங்களை அறிக்கை செய்கிறோம். பாவங்களை அறிக்கை செய்த பிறகு கடவுள் சார்பாக பாவ மன்னிப்பு கூறுகிறோம் இல்லைங்களா? அதில் பாவ மன்னிப்பு ரொம்ப முக்கியம் திருவிருந்த ஆராதனையில். ஏன் திருவிருந்த ஆராதனையில் பாவ மன்னிப்பு முக்கியம்? திருவிருந்தை பெற்றுக் கொள்ளுவதற்கு என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறேன் என்கிற உணர்வை நமக்கு ஊட்டுகிற ஒரு அம்சம் அந்த அம்சம். அப்பொழுது பாவ படிப்பு நான் சொல்றேன். பாவ படிப்பு சொல்றோன்னா ஆமென் சொல்லுமா இல்லையா? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீர்களா இல்லையா என்பதற்கு வெளிப்பாடு அந்த ஆமென் தான். 100 பேர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல 10 பேர் ஆமென் சொல்லி 90 பேர் ஆமென் சொல்லன்னா அந்த 10 பேர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இந்த 90 பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக அவர்கள் உணரவில்லை என்பதுதான் அர்த்தம். இதை விட இன்னொரு உச்ச கட்டம் போன்ற ஆராதனையில் இருக்கிறது. பிறந்த நாள், திருமண நாள், கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த விசேஷமாக நாம் முழு மனதோடு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற உள்ளத்தோடு ஆல்டருக்கு வருகிறோம், முட்டி போடுறோம். மற்ற நேரத்தில் சொல்லாத ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை அப்ப நான் சொல்றேன். ஆரோனின் ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது இல்லைங்களா? ஆசீர்வாதத்தில் பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர்களின் ஆசீர்வாதம், திருச்சபையின் ஆசீர்வாதம், அத்தனாசியஸ் ஆசீர்வாதம், அதில் ரொம்ப உங்களுக்கு தெரியும் கல்யாணம் பண்ணி தாலி கட்டின உடனே கோரல் பிளஸ்ஸிங்னு ஒரு பிளஸ்ஸிங் சொல்லுவாங்க. அந்த கோரல் பிளஸ்ஸிங் எங்கேருந்து வருகிறது என்றால் ஆரோனின் ஆசீர்வாதம், பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நாள், திருமண நாள், தோத்திர காணிக்கை செலுத்த வரும்போது நான் என்னைக்கோ ஆசீர்வாதம், ஆரோனின் ஆசீர்வாதம் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். 100 பேர் முட்டி போட்டிருந்தால் 100 தடவை சொல்லுவேன். கேட்டிருக்கீங்களா? ஒரே ஒரு கேள்வி தான், நீங்க ஏன் ஆமேன் சொல்ல? இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை ஆமோதிப்பது என்றால் ஆமென் சொல்லணுமா இல்லையா? இன்னும் இதை விட பரிதாபமான ஒரு நேரம் உண்டு. கடவுள் தன்னுடைய ரட்சிப்பை இந்த வழிபாட்டின் மூலமாக நமக்கு விளங்க செய்கிறார் என்பதை மிக மிக ஆச்சரியமாக அற்புதமாக காட்டுகிற நேரம் நம்மளுடைய திருவிருந்த நேரம். திருவிருந்த நேரத்தில் உங்களுக்காக பிடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் காக்க கடவுது என்று சொல்லி உங்கள் கையில் அப்பத்தை கொடுக்குறேன். வாங்கிட்டு நீங்க ஆமென் சொல்லுமா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? உங்களுக்காய் சித்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் காக்க கடவுது. 300 பேர் கம்யூனியன் வாங்கினாலும் 300 தடவை நான் சொல்றேன், நீங்க ஒரே ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்க. கடவுள் வழிபாட்டிலே வெளிப்படுகிறவர். ஆனால் கடவுள் வெளிப்படுகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். You should feel it. It should be part and parcel of your worshipping experience. எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம போச்சு நம்ம வழிபாடுகளிலே? ஏன் இல்லை? ஒருவேளை நான் நினைக்கிறேன், நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவது போல் இதற்கு முன் யாரும் சொல்லவில்லை, அல்லது நானே ஒரு வருஷமாக 1.5 வருஷமாக சொல்லாமல் இருந்துவிட்டேன். இன்றைக்கு இந்த டாபிக் வந்திருக்கிறது, நான் நினைக்கிறேன் கடவுள் தான் என்ன இன்றைக்கு பேசுபடியாக அழைத்தார். எனக்கு பேசக்கூடிய பலன் இல்லை. ஒரு வாரமாக நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன். இன்றைக்கு ஆராதனை நடத்தி அருள்வரை கொடுக்க வேண்டிய ஜான் சாமியல் ஐயா, அவருக்கு திடீரென்று வேறு ஒரு வேலை வந்ததுனாலே நேற்று மாலை ஐயா என்னால் முடியாது என்று வைத்தார். உடனடியாக லெக்ஸ்டரியை எடுத்து பார்த்தேன், இன்னைக்கு உள்ள டாபிக்கை பார்த்தேன். சரி, கண்டிப்பாக கடவுள் என்னை பேச சொல்லுகிறார் என்கிற உணர்வோடு நான் எழுந்து இதற்காக தயார் செய்து ஓடி வந்தேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வழிபாடுகள் மிகவும் பொருள் உள்ள சிறந்த வழிபாடுகள். ஒவ்வொரு வழிபாட்டிலும் கடவுள் மாட்சிமைப்படுத்தப்படுகிறார். கடவுளின் செயல்களுக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம், கடவுளின் சித்தத்தை அறிந்து கொள்ளுகிறோம். ஒவ்வொரு பாரம்பரியமான வழிபாட்டிலும், பாரம்பரிய வழிபாடு என்று சொன்னால் மிகவும் பழமையான திருச்சபைகளிலே கடவுள் வாட்சிமைப்படுத்துதல் மேன்மைப்படுத்தப்படுகிறது. கடவுளுக்கு புகழ்ச்சி பாடல்கள் இங்கே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ், சிரியன் ஆர்த்தடாக்ஸ். ஆர்த்தடாக்ஸ் வழிபாடு யாராவது பார்த்துருக்கீங்களா? கேரளாவிலே சிரியன் ஆர்த்தடாக்ஸ் வழிபாடுகள் உண்டு. அந்த சிரியன் ஆர்த்தடாக்ஸ் வழிபாடுகள் சிரிய பாஷையிலே நடைபெறும். இயேசு கிறிஸ்துவருடைய காலத்தில் இருந்தே அவர்கள் பாரம்பரியமான வழிபாடுகள் செய்கிறவர்கள். நீங்கள் பார்த்தது இல்லையா, சில சமயம் எதுலையாவது காட்டுவாங்க, தூப்பம்லாம் போடுவாங்க, சாம்பிராணி போடுவாங்க, ஆல்டர் வந்து எப்பவுமே திறந்திருக்காது, ஒரு திரை இருக்கும். சில சப ஜபம் சொல்லும்போது திரையை திறப்பாங்க, அப்புறம் அந்த திரையை மூடிடுவாங்க. சில சபைகளில் வந்து ஒரே ஒரு பிரதான ஆசாரியர் மட்டும் உள்ளே போவார், அப்புறம் மற்றவர்கள் எல்லாரும் வெளியே நின்று ஜெபம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாரம்பரிய வழிபாடுகள் நிறைய உண்டு, அதில் கடவுள் வாட்சிமை படுகிறார். ஆனால் சீர்திருத்த திருச்சபை என்று சொல்லப்படுகிற புரோட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் வந்தபொழுது, அந்த புரோட்டஸ்டன்ட் திருச்சபையில் வழிபாடு என்ற உடனேயே அதில் மிக முக்கியமானது இரண்டு அம்சங்கள். ஒன்று, கடவுள் வாட்சிமை பட வேண்டும். இரண்டாவது, மக்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தும்படியாக போதனைகள் செய்யப்பட வேண்டும். ஞானோபதேசம் முக்கியம் என்கிற சிந்தனை சீர்திருத்த திருச்சபைகளிலே அதிகமாக பகிரப்பட்டதுதான் நமக்கு முன்னோடியாக அமைந்திருக்கிறது. எனவே நம்மளுடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய வழிபாட்டிலே நாம் கடவுளை மாட்சிமைப்படுத்துகிறோம், கடவுளுடைய செயல்பாடுகளிலே பங்கு பெறுகிறோம். அதே நேரத்தில் நம்மளுடைய வழிபாடுகளிலே போதனைகள் மிக முக்கியம். ஞான உபதேசம், மக்கள் தங்களுடைய விசுவாசத்திற்கு உகந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய உபதேசங்கள் நம்மளுடைய வழிபாடுகளிலே பாடல்கள் மூலமாக, நம்மளுடைய திருமறை வாசிப்பின் மூலமாக, திருமறை விளக்கத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து நம்மளுடைய வழிபாடுகளிலே வெளிப்படுகிறார். கிறிஸ்துவை கண்டுகொள்ளுங்கள், வழிபாடுகள் உங்களை நல்வழிப்படுத்தி ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே நாங்கள் உம்மை கண்டுகொள்வதற்கு எங்களுக்கு துணை செய்யக்கூடிய அம்சங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுடைய வழிபாடு, வழிபாட்டு முறை, வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெறுகிற பாங்கு, வழிபாட்டிலே முக்கியமாக எங்களுடைய கடமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இன்றைக்கு தெரிந்து கொண்டோம்.
நாங்கள் நல்ல வழிபடுகிற உண்மையான ஊக்கமுள்ள ஆன்மீக வாழ்க்கையில ஆர்வமுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ வளர எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பரே கிறிஸ்துவின் மூலம் ஜெப கேளும் சுவாமி. ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியாலே கன்னிமரியாளர் பொந்தியூர் பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வாரி பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உள்ளோரையும் மருத்துவரையும் ஞாயிற்று வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஜப வேலைக்காக இந்த ஆராதனையில நீர் எங்களுக்கு பிரசன்னராக இருந்து எங்களை வழி நடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு இருந்தது, எங்களை வழி நடத்தியது, எங்களை பலப்படுத்தியது, எங்களை ஆசீர்வாதித்தது என்று நாங்கள் உண்மையாய் உணர்கிறோம். நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த படிப்பினைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு முறை நாங்கள் ஆராதனைக்கு ஆலயத்திற்கு வரும்பொழுதும் நாங்கள் உம்மை தரிசிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை கண்டுகொள்ளவும் உம்மை உணரவும் உம்மை அனுபவிக்கவும் ஏற்ற சூழ்நிலைகளை எங்களுக்கு அமைத்து தருகிறீர். எங்களுடைய வழிபாட்டு முறைகள் எங்களை உம்மை தொடுபடியான சூழ்நிலைகளை எங்களுக்கு தருகிறது. ஆனாலும் பல சபைகளிலே நாங்கள் போதுமான உணர்வில்லாதவர்களாக, ஊக்கமில்லாதவர்களாக, நிர்விசாரிகளாக, வந்து போகிறவர்களாக இருப்பதற்காக மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னித்தருளும். நாங்கள் இன்றைக்கு கேட்ட சத்தியத்திற்கு ஏற்ப நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் எங்களுக்கு நீர் தொடர்ந்து தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பங்களிலும், நாங்கள் பணி செய்யும் இடங்களிலும் இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறோம். வியாதியாய் இருக்கிற மக்களுக்காக வேண்டுதல்களை ஏறெடுக்கிறோம். வியாதியிலே எங்களுக்கு சுகத்தை தாரும். எங்களுடைய சுகவீடங்கள் முழுவதுமாக அகன்று போக கடவுட்டும் சுவாமி. நாங்கள் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் உமக்கு பணியாற்ற எங்களுக்கு கிருபையை தாரும். பல்வேறு வகையான பலவீனங்கள் சுகவீனங்கள் இருக்கிற மக்களை நீர் ஆட்சி தேற்றி அரவணைத்து சுகப்படுத்தும். எங்களுடைய வாலிபர்களுக்காக, வயோதிகர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக, டீச்சர்ஸ்க்காக சிறப்பாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதித்து தொட்டு குணப்படுத்தும். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய திருமண்டலத்துக்காக, திருமண்டலத்தின் தேவைகளுக்காக, காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமணத்தில் நடைபெற இருக்கிற மிஷினரி விழாவுக்காக ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். திருமண்டலத்தில் நடைபெற இருக்கிற கரூர் கலை கல்லூரியினுடைய திறப்பு விழாவுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீரே எல்லா நிறைவையும் அருளையும் எங்களுடைய திருமண்டலத்துக்கு தர வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். திருமண்டலத்தினுடைய பேராயர் மற்றும் திருமண்டல அலுவலர்கள், மறை மாவட்ட தலைவர்கள், ஆயர்கள், பல்வேறு வகையான திருப்பணி செய்கிற ஊழியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி வழி நடத்தும். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தந்து காத்து ரட்சியும். மீட்பரே கிறிஸ்துவின் மூலம் ஜெப கேளும் சுவாமி. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவருடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.